கீர்த்தி சுரேஷோட மிஸ் இந்தியா டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நரேந்திரநாத் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ், ஜெகபதி பாபு, நவீன் சந்திரா, ராஜேந்திர பிரசாத் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் மிஸ் இந்தியா. 2018ல மகாநட்டியா பார்த்தவங்கள 2019ல மிஸ் இந்தியாவை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஆங்கிள் வீட்டோட முற்றத்துல கீர்த்தி சுரேஷ் விளக்கு வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அப்படியே கான்ட்ராஸ்டா ஸ்பெயின்ல சம கூலா மாடர்னா ஒரு ரெட் ஷர்ட்ல கூலர்ஸ் போட்டுட்டு என்ட்ரி கொடுக்கறாங்க. ஒருவேளை இந்த படத்துக்காக தான் கீர்த்தி சுரேஷ் சைஸ் ஜீரோக்கு மாறினாங்களோ அப்படின்னு கேட்கற அளவுக்கு செம்ம ஸ்லிம்மா இருக்காங்க. அண்ட் அதோட அவங்களோட மூக்குத்தி அவங்கள பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த படத்துக்கான மேஜர் போர்ஷன்ஸை ஸ்பெயினில் தான் ஷூட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் டீசர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருக்கிற சீக்வன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ தான் படத்தோட செகண்ட் ஷெடியூலும் போயிட்டுருக்கு. அண்ட் தமன் தான் இந்த படத்துக்கான மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி டைட்டில் டீசர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கீர்த்தி சுரேஷ் தமன் கிட்ட கேட்டாங்க, என்ன போயிட்டுருக்கு, பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. உடனே தமனும் பண்ணிட்டுருக்கேன், பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் இந்த டைட்டில் டீசரோட பீஜியமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி ஹன்சிகா ஸ்லிமான உடனே எங்களுக்கு பப்ளியான ஹன்சிகா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கீர்த்தி சுரேஷோட சைஸ் ஜீரோ பிக்சர் பார்த்த உடனே எங்களுக்கு அந்த பழைய கீர்த்தி தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த டைட்டில் டீசரோட ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது வருது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புறாக்களுக்கு அவங்க ஃபீட் பண்ணுற அதே சீக்வன்ஸில் தான் ரொம்ப உள்ளியாக தெரியுறாங்கல்ல பார்க்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 kg போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. கோலிவுட்ல எப்படி அடிக்கடி மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட கீர்த்தி மாட்டுவாங்களோ அதே மாதிரி பாலிவுட்ல ஜான்வி கபூர். இவங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நெட்டிசன்கள் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிதான் இப்ப ஜான்வி ஒரு புக்னால மாட்டிக்கிட்டாங்க. ரீசெண்டா ஒரு ஹிந்தி புக்கோட லான்ச் ஈவெண்ட்க்கு போனவங்க அந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தலைகில வச்சு போஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருமே ஒரு புக் லான்ச் ஈவெண்ட்ல புக்கை இப்படி பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு மாறி மாறி சில பேர் ஜான்வியை ட்ரால் பண்ணாலும், பா மனுஷங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறது சகஜம்தான்ப்பா, இது ஒன்றும் நம்ம யாருமே பண்ணாத பெரிய குத்தம்லாம் இல்லை, ட்ரால் பண்ணுன்னு எடுத்துக்கிட்டா எதை வேணாலும் வச்சு ட்ரால் பண்ணலாம், இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற யாராவது அலர்ட் பண்ணியிருக்கலாமே, இதுதான் சான்ஸ்னு கிளிக் பண்ணி போட்டாச்சா அப்படின்னு ஜான்விக்கு சப்போர்ட் பண்ணியும் பல பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. தடாக் படத்து மூலமா பாலிவுட்ல என்ட்ரி கொடுத்த ஜான்வி கூடிய சீக்கிரம் டாலிவுட்லயும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதோட தமிழ்லையும் என்ட்ரி கொடுக்க போறாங்க. போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஹெச் வினோதோட டைரக்ஷன்ல தலாஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ்ல இப்பதான் நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆச்சு. அண்ட் படம் சோஃபார் 100 crore கிராஸ் பண்ணிடுச்சு. இப்ப அடுத்து மறுபடியும் போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஹெச் வினோத் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் டைரக்ட் பண்றாருல்ல, இந்த படத்துல தான் ஜான்வி கபூர் தலாஜித்தோட சேர்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ண போறாங்களாம். இந்த விஷயம் இப்ப வரைக்கும் ரூமர்ஸா தான் வந்துட்டு இருக்கே தவிர இன்னும் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. ஜான்வியும் சரி கீர்த்தியும் சரி தன்னை யார் ட்ரால் பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதே மாதிரியான இன்னொரு பர்சன் தான் எமி ஜாக்சன். இவங்க பிரெக்னன்சியோட பல ஸ்டேஜ போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணும்போது அதுக்கு பல விதமான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 9 months ஆயிடுச்சுல, இவங்களுக்கு பிறக்க போறது ஒரு ஆண் குழந்தைங்கிறத ஏமி ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு பார்ட்டியில் இட்ஸ் அ பாய் அப்படின்னு ஏமி அனௌன்ஸ் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணதோட இவங்க ஹபியோட ஸ்விம்மிங் பூலில் கிளிக் பண்ண சில பிக்சர்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிகில் விஜய் சார் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் ஃபிலிம் அது. நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்து போர் அடிக்கணும்ன்ற மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் ஷூட் போகும்போது யாரோ ஒரு புது ஆக்டர் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்துருந்தேன். கொஞ்சம் கிட்ட ஒரு 10 அடிக்கு கிட்ட வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலில் அந்த மேக்கப் இருந்தது, நல்லா இருந்தது. அப்பா கேரக்டர்